குட் மார்னிங். நீயா? ஆமா நேத்து பள்ளியிடமே அவர் எதுக்கு வர நீ? உங்க அக்காவுக்கு வந்து குறைஞ்சா சரி, இனிமேல் இது மாதிரி நடக்காம பாத்துக்கோ. நான் என்ன பண்றேன்? நீ ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருவா, இப்படியே பேசிட்டு நீ கிளாஸ் போயிடும். சரி படத்துக்கு போலாமா? ஏய் படத்துக்குலடா, பாடத்துக்கு போலாமா? ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ் வந்து 56 45 44 34 இருக்குதுல. இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்து இருக்குடா. ஆமா, அதுல உனக்கு பிடிச்ச எழுத்து எது? உன்னை கணக்கு பண்ண சொல்லுடா, கணக்கு பாப்போம். பாக்கலாமா? 2 2 கூட்டினா 4, 4 4 கூட்டினா 8, 8 8 கூட்டினா 16, 16 16 கூட்டினா 32, கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000, 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு சரி, உனக்கு பிடிச்ச விலங்கு எது? ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லு பாப்போம். சொல்லு. ஆடு வந்து புல்லு சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல்லு சாப்பிடும். ஆடோட அம்மாவை புல்லு சாப்பிடும். ஆடோட பேத்தியும் புல்லு சாப்பிடும். ஆடோட கொள்ளு பேத்தியும் புல்லு சாப்பிடும். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பேரு. சரி, தண்ணியிலே ஒரு 5 மிருகம் சொல்லு பாப்போம். சார், 2 தவளை. ரெண்டு மீன். வெரி குட். ஒண்ணு எங்க அப்பா. எங்க அப்பாவா? உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? பிடிச்ச பறவை காக்கா. சரி, நல்லா சொல்லிருக்கிய. உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்க? தேசிய பறவை. காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. ஒரு முடி வந்து சார், நம்ம கொண்ட அனுகொண்ட பஞ்சாயத்து பறவை சார். கூட நம்ம வேலை பஞ்சாயத்து பண்ண முடியாது. இப்போ வந்து கொக்கு எப்ப ஒத்த கால நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் சீக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் சூக்குமா? ஒரு காலத்துக்கு போது யாருக்கு தெரியாது. மனுஷன் எப்ப ஒத்த கால நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில 100 போடுமா நிப்பான். சரி, 100 போடாம எப்ப நிப்பான் சார்? உங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். ரொம்ப கலாய்க்கிறேன். சரி, நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். சர்த்தி ராமன் தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியாது சார். நீல் ஆம்ஸ்டாங் தெரியுமா? தெரியாது சார். மார்கோனி தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம நீ எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்க? உங்க சுப்பிரமணி தெரியுமா? சிவனேசன் தெரியுமா? இந்த சிவனேசன் தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஏய், நீல் ஆம்ஸ்டாங் மார்கோனி என் ஃப்ரெண்ட் இல்லடா, அவங்க எல்லாம் சயின்டிஸ்டா. இருந்துட்டு போட்டு சார், இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் சார். என்னிட்ட கேள்வி பெருசா இல்ல சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க சார். எனக்கே சவால் விடுற பாரு சார, தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். நீங்க யோசிச்சு உங்க அப்பாவுக்கு தெரியுமா சார்? என்ன வர அடுத்த கேள்வி கேட்டு எவ்வளவு படிச்சிருக்க தெரியுமா உனக்கு? படிச்சது பெரிய சார், கேள்வி பதில் சொல்லுங்க சார். ஒரு கோழி, ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு. 10 முட்டை போடுச்சா? ஆமா சார். அதுல 9 முட்டை கோழி முட்டா. 9 முட்டை கோழி முட்டை. ஒரு முட்டை வாட்டு முட்டை. எப்படி சாத்தியமா சார்? கோயில் நடத்து தெரியும் சார். அதான் உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் தெரியாது.